ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லக்னம் என்னன்னா விருச்சிக லக்னம். வேதத்தின் கண்ணான வேதத்தின் கண்ணான ஜோதிடத்தில் எட்டாவது ராசியான விருச்சிக ராசி. அதே மாதிரி லக்னமும் படி நமக்கு அடியனுக்கு தெரிஞ்ச முறையில் இவங்களோட குணநலன்கள் எப்படி, இந்த ஜாதகத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் வரும்பொழுது எந்தெந்த மாதிரி இருந்துக்கணும், அதே மாதிரி என்னென்ன வழிபாடுகள் நம்ம பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி எளிமையான முறையில் சொல்லலாம் நண்பர்களே. இந்த விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு தான் பேசக்கூடிய அமைப்புகளில் இவங்களுக்கு உண்டு. கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. கடுமையான உழைப்பாளிகள்னால் அதில் வந்து உழைப்புக்கெல்லாம் அஞ்சாத ஆட்களாக தான் இருக்க முடியும். அதே மாதிரி அவங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விருச்சிக இதுக்கு உள்ள மாதமாக இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே சந்திரனும் குருவும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி புதனும் சுக்கிரனும் வந்து மாரகத்தையே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால அந்த காலங்களில் தசாநாதன் காலத்துலேயோ புத்திநாதன் காலத்துலேயோ வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டிய காலங்களில் வந்து கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி யாருக்கு ஒருத்தருக்கு வந்து லக்னத்தில் சந்திரன் இருக்கோ, இந்த லக்னத்தில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா விருச்சிக லக்னத்தில் இருக்கவங்க லக்னத்திலேயே சந்திரன் இருக்கும் பட்சத்தில் நோயாளிகளாக இருக்கக்கூடிய அமைப்புகளும், உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி மன ரீதியான உளைச்சல்கள் நிறைய இருக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த விருச்சிக லக்னத்துக்காரர்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ஆறாம் இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் போயிட்டாலோ, இந்த செவ்வாய் பகவான் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மிக அதை எப்படி சொல்கிறதுனா எதிர்க்க முடியாத லெவலில் இருக்கக்கூடிய எதிரிகளோட தொல்லைகள் வந்து இவங்களுக்கு ஜாஸ்தி வந்துடும். அதே மாதிரி இந்த விருச்சிக லக்னத்துக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க வந்து ரத்தம் சம்பந்தமான விஷயங்களையும் நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்லையும், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சம்மந்தமே இல்லாமல் ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய அமைப்புகளும், கிட்னி சம்மந்தமாக அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் சம்மந்தமான விஷயங்கள், அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் ஆவாங்க. ஹைப்பர் டென்ஷன்னா அது என்ன சொல்கிறது, நியாயம் நீதின்ற மாதிரி விஷயங்கள் வரும். யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சு கத்தக்கூடிய அமைப்புகள், அந்த அதனாலேயே ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் திடீர்னு வரக்கூடிய அமைப்புகளும் இந்த டென்ஷனை குறைச்சிக்கக்கூடிய விருச்சிக லக்னத்துக்காரர்களுக்கு மிக நல்லது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த விருச்சிக லக்னத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனைவி கிட்ட கணவனாக இருக்கிறவங்க மனைவி கிட்டேயும் மனைவியாக இருக்கிறவங்க கணவன்கிட்டையும் எரிஞ்சு உழாமல் இருக்கும் பொழுது, அதாவது என்ன அவங்களுக்கு சட்டு சட்டுன்னு கோபம் வரும், அதுவும் ரொம்ப பாசமாக இருக்கிறவங்கள பொசசிவ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய தன்மைகள்னால் என்ன பண்ணிடுவாங்கன்னா ரொம்ப கோபத்தை காட்டக்கூடிய அமைப்புகளும் இந்த விருச்சிக லக்னத்துக்காரர்களுக்கு இருந்துருக்கும். அதனால் அந்த ஹைப்பர் டென்ஷனை குறைச்சிக்கிறது வந்து இந்த விருச்சிக லக்னத்துக்காரர்களுக்கு வந்து மிக நல்ல பலனை கொடுக்கும். இவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிங்சுவல் பவர் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. இன்ஸ்டிங்சுவல் பவர் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிற காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னா அந்த விருச்சிக லக்னத்துக்காரர்களுக்கு என்ன ஆகும், அடுத்தவங்க முன்னாடி வந்திருக்கும் போது அவங்க மனசில் என்ன இருக்குன்னு முன்னாடியே கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிக்கும் பொழுது அதுவும் அவங்க வாய் சும்மாவும் இருக்காது. அப்போ அவங்ககிட்டயே போய் என்ன சொல்லிடுவாங்க, நீங்கள் இப்படி தானே நினைக்கிறீங்க, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே போய் மாட்டிக்கிற மாதிரி விஷயங்கள். ஏன்னா அவங்களுக்கு நடிக்க தெரியாது. பிரச்சனை என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறதுனால அடுத்தவங்களுக்காக போய் நிற்பாங்க. அவங்களே வந்து சில நேரத்தில் வந்து மாற்றத்தை கொடுப்பாங்க. யாருக்காவது போய் உதவி செய்கிறதுக்காக யாரையாவது போய் எதிர்ப்பாங்க. கடைசி இவங்களே வந்து யாருக்கெல்லாம் போய் எதிர்த்து பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களே இவங்களுக்கு துரோகியாக வந்து அமையக்கூடிய அமைப்புகளும், முதுகில் வந்து குத்தக்கூடிய அமைப்புகள் வந்து நிறைய பேர் இவங்க வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எல்லாரையும் நம்பி போய் ஏமாந்து போயிடறனாலே நிறைய பேர்கிட்ட போய் ஏமாறக்கூடிய அமைப்புகளும் வந்து இந்த விருச்சிக லக்னத்துக்காரர்களுக்கு நடந்துட்டு இருக்குங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயம். அதே மாதிரி இந்த விருச்சிக லக்னத்துக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த வண்டி வாகனத்தில் போகக்கூடிய அமைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 13 வயது வரைக்கும் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறதும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 33 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய விருச்சிக லக்னத்துக்காரர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டிய அமைப்புகளும் ரொம்ப இதை பார்த்துக்கணும். அதே மாதிரி உடல் ரீதியான விஷயங்கள், தைராய்டு சம்மந்தமான விஷயங்களோ, சுகர் சம்மந்தமான விஷயங்களோ, ஆபிசிட்டி சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப ஒல்லியாக இருந்துட்டு இருக்கவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் போடக்கூடிய அமைப்புகளும், இந்த மன நோயாளிகளாக வரக்கூடிய அமைப்புகள் வந்து இவங்களுக்கு உண்டுங்கிறதுனால அந்த தியானக்கலையும் யோகக்கலையும் அவங்க கற்றுக்கிறதும், அதே மாதிரி தன் அகத்தில் இருக்கும் அதாவது அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் தான் உணரும் பொழுது, ஏன்னா புற ரீதியான விஷயங்கள்ங்கிறது பார்க்கறதுங்கிறது வேறு, அகத்துக்குள்ளே நீங்கள் உணரும் போது தான் இந்த தியானம் யோகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை அவங்க பயில பயிலவே உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஒரு மன அழுத்தங்கள் போகக்கூடிய அமைப்புகளும்
இந்த விருச்சிக லக்னத்துக்காரர்களுக்கு கிடைச்சிருதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. உயிர் இருக்கும் வரை இவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதும், அதே மாதிரி மகான்களை இவங்க வழிபட அவங்களுக்கு யோகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாத சுவாமியை வழிபடுறதும் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுறதும், அதே போல் இவங்க செய்ய வேண்டியது வந்து திருப்பதி வெங்கடாஜலபதியை விடாமல் வழிபடும் பொழுது, குறிப்பாக அந்த ரங்கநாத சுவாமியை வழிபட இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த யோகமான விஷயங்கள், அதாவது பாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் யோகமாக மாறக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி எப்பயுமே இந்த மன ரீதியான அழுத்தங்கள் எப்பயுமே போகிறதுக்கு இவங்க செய்ய வேண்டியது எப்பயுமே என்ன செய்யணும், திங்கக்கிழமை விடாமல் சிவபெருமானை வழிபட்டுண்டே வர்றது வந்து மிக நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி ஒருவேளை அவங்க வந்து பித்ருக்களுக்கு ஏதாவது விட்டு போயிருந்தது அப்படின்னு சொன்னால், அதாவது மாதம் மாதம் வரக்கூடிய விஷயங்கள் செய்யாமல் இருந்தாலோ இல்லை அமாவாசை திதிகள் கொடுக்காமல் இருக்கிறவங்க, அது வந்து பெரிய பாதிப்பை இவங்களுக்கு கொடுத்துரும். அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த விருச்சிக லக்னத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும், இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது எப்பயுமே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, பித்ருக்களுக்கு ஒரு வேளை கொடுக்க முடியல அவங்க இருக்காங்க இல்லைன்றது கூட சில பேருக்கு வந்து தெரியாத சூழ்நிலையில் கூட அவங்களோட அமைப்புகள் இருந்தது அப்படின்னு சொன்னால், அகத்திக்கீரைகளை கொடுத்துட்டு வர்றதும், பசு தானம், வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்கிறவங்க பசு தானம் செஞ்சுட்டு வர்றதும் மிக நல்ல பலனை கொடுக்குதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. இதே போல் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 7 லக்னங்களும் சரி, அதே மாதிரி 27 நட்சத்திரங்களும் பற்றியும் நம்ம வந்து ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் டைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருக்கோம் அன்பர்களே, அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அதே மாதிரி சிவலிங்கம் யாருக்கெல்லாம் வேணும்னு கேட்குறவங்க வந்து திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்தும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ இருந்தீங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே. இலவச ஆன்மீக தகவல்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால, ஏன்னா நம்ம பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம், ஒருவேளை உங்களுக்கு இலவச ஆன்மீக தகவல்கள் தான் வேணும்னு நிறைய பேர் கேட்குறனால, உங்களுக்கு தனியாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்மீக தகவல்களும் ரெகுலராக நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சுன்னு தான் இருக்கோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு லக்னத்துடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவ சிவ.